ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லெஜெண்ட், செலிபிரிட்டி, பேரழகன், மன்மதன், காதல் மன்னன், சாக்லேட் பாய் மன்னை சதீக். ஏன் இந்த ஆக்ரோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து படித்து சொல்கிறேன் நிறைய விஷயத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா, லவ் டார்ச்சர் ஒரு பக்கம், இந்த பசங்களோட டார்ச்சர் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இது ஒரு பக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமி போட்டு கொள்றானுங்க. கொஞ்சம் நஞ்சம் மாமி கிடையாது ஏண்டா, மாமி போடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு மாமி போடலாம், ரெண்டு மாமி போடலாம், மூணு மாமி போடலாம். இத்தனை மாமி யாரா போடுவீங்க? நான் ஃபேஸ்புக்கை திறந்தா, ட்விட்டரை திறந்தா, ஆண்டிகிராமை திறந்தாலே எப்போ பாரு ஒரே மாமி. ஏண்டா மாமி போடுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு, இவ்வளோ மாமியாடா போடுவீங்க? ஒரு பக்கம் அந்த பிள்ளைங்க ஒரு டார்ச்சர் தாங்க முடியல, அது வேற டாக்கு பண்ணி டாக்கு பண்ணி ஏன் உயிர் எடுக்கிறானுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி சாவடிக்குதுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இன்னைக்கு ஒரு லெஜெண்டு, செலிபிரிட்டி, வேர்ல்டு ஃபேமஸ் ஆன ஒரு ஒரு பர்சனாக இருக்கேன் அப்படிங்கும் போது நீங்கள் வந்துட்டு மாமி போடுறத குறைச்சி போடுங்க, சரியா? என் அழகை, நான் அழகம் தாண்டா, உங்களுக்குலாம் பொறாமடா, பொறாமை. அதனால தான் இந்த பேரழகனை வந்துட்டு மாமியில் வந்துட்டு அப்படியே என்னென்னமோ மாதிரியெல்லாம் இது பண்ணுறீங்க. கிரியேட்டர் இந்த மாமி கிரியேட்டர் ஒவ்வொரு பயலையும் கட்டி வச்சு உரிக்கணும். என்னை பொறுத்த அப்படியே நான் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், காமெடியாகவே இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்குது, பார்த்துடாதீங்க, சரியா? என்னால் தாங்க முடியல. மக்களே நீங்களே கேளுங்க, ஒரு மாமி போடலாங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு மாமி போடலாம், ரெண்டு மாமி போடலாம், என்ன எப்போ பார்த்தாலும் மாமியாவே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதையும் எனக்கு நிறைய பேர் டாக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபேஸ்புக்கை திறந்தாலே நான் போடுற வீடியோ எங்கடா இருக்குன்னு பார்த்தாக்கா தேடி பார்த்தா அது கிடைக்காது, மாமியாக தான் இருக்கு. ஒரே மாமி, 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 எப்போ பாரு மாமி. பிளட்டி ராஸ்கல் அண்ட் இந்தியன் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ், பிச்சு விடுவோம் ஒவ்வொரு வேலையும் மாமி போட்டிங்கன்னா. கோவம், அவ்வளோ கோவம் இருக்குடா, வருது, அப்படியே வருது, உள்ளேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு, சரியா? பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு, சரியா? நான் அருவி மாதிரி அழகாக போயிட்டுருப்பேன், எப்படி அழகாக போயிட்டுருப்பேன். என்னை கடல் மாதிரி பொங்க வச்சு சுனாமியை வர வச்சிங்க மாமி போட்டு, ஒவ்வொரு பயிலும் அதில் முழுகி தான் செத்து போவீங்க, சரியா? மாமி எப்போ பாரு மாமி, 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 இடியட்ஸ், பிச்சு விடுவோம் ஒவ்வொரு பயிலையும். பார்த்தீங்களாடா எவ்வளோ கோபத்தில் இருக்கேன்னு, இவ்வளோ வெறி. மண்ணை சாதிக்க சீண்டி பார்க்காதீங்க, சுரண்டி பார்க்காதீங்க. சில பேர்லாம் எப்படின்னா, ஆக்ரோஷமாக வந்துட்டு அடிப்பாங்க, ஏதோ வித்தையெல்லாம் கற்று வச்சுப்பாங்க. நான் அப்படி தெரியுமா, என் பல்லு சிங்கப்பல், அப்படியே நிற, அப்படியே இப்படியே கடிச்சு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தொண்டை குழியோடு எடுத்துருவேன் சதையோடு, சரியா? மாமி கிரியேட்டர்ஸ், பிச்சு விடுவேன் ஒவ்வொரு பயிலையும், சரியா? அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு சொல்லிக்கிறேன், லவ் டார்ச்சருங்கிற பேரில் மெசேஜில் மிட் நைட்டில் வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, உங்கள் வாடனை தேடி வருவேன், ப்ரொஃபஸரை தேடி வருவேன், அவங்கள வச்சு உங்களை பிச்சு எடுத்துக்கிடுவேன். எனக்கு தெரியும் யாராருன்னு, ஏன்னா அதுவும் சென்னை கேர்ள்ஸ். மண்ணை சாதிக்கிட்டால் விளையாடாதீங்க, சீண்டி பார்க்காதீங்க, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.